எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவன் கல்யாண், அதுக்கடுத்து நம்ம பாகுபலி ராணா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து ரீசண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற பீம்லா நாயக். இந்த படம் மலையாளத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஐயப்பனும் கௌசியும் அந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். தெலுங்குக்காக பல விஷயங்களை மாற்றி அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஐயப்பனும் கௌசியும் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படத்து மேலே நேர்மாறான கருத்து இருந்தாலும், ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு, பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே பின்னி படம் எடுத்திருக்கேன். இந்த படம் ஏற்கனவே ஹாட் ஸ்டார், அதுக்கடுத்து ஆஹா ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்துடைய தமிழ் அப்படி ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே நமக்காக இந்த படம் தமிழ் அப்படியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக டப்பிங் முடித்து சென்சார் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஹா ஓடிடி அஃபீஷியலாக சொன்னாங்க, நாங்கள் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம பவன் கல்யாணுடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக எப்போ ப்ரீமியர் ஆக போகுது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான டேட்டையுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வர வாரம் செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த பீம்லா நாயக் படத்துடைய தமிழ் அப்படி வெர்ஷனை ஆஹா ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்களா மேம். 4K டோல்பி ஆடியோவில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த படம் வர்த்தாக இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஒருவேளை நீங்கள் ஐயப்பனும் கௌசியும் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், மேபி உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கலவையான ஒரு விமர்சனம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். ஏன்னா ஐயப்பனும் கௌசியும் அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் படம் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும். நானும் இந்த படத்தோடைய தமிழ் ப்ரொடக்ஷனுக்கு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் டப் பண்ணுறீங்க அப்படியே அந்த ஐயப்பனும் கௌசியும் அந்த படத்தையும் டப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த பீம்லா நாயக் படத்தோடைய தமிழ் ப்ரொடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமலில் மென்ஷன் பண்ணுங்க. செப்டம்பர் 9 ஆஹா ஓடிடியில் கிராண்டா ப்ரீமியர் ஆக போதேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நிச்சயம் பார்ப்போம்.